இன்னைக்கு நம்ம கோழி மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 kg, சின்ன வெங்காயம் 10 நம்பர், பூடு 10 நம்பர், இஞ்சி ஒரு சிறிய துண்டு, தாளிப்பதற்கு எண்ணெய், நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், பட்டை கிராம்பு 2, ஏலக்காய் 1, மிளகாய் வத்தல் 2, கருவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு. இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, பட்டை 2 கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டு வறுத்துக்கலாம். கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூடு, ஜிஞ்சர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதோட வத்தலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானது. சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா சுருள வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியே ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே நல்லா சுருள வதங்கணும்.
chicken nalla vendiruchu indha stage la ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் போட்டுடலாம் இப்போ சுவையான கோழி மிளகு வறுவல் தயாராயிடுச்சு இப்போ சுவையான பெப்பர் சிக்கன் தயாராயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி